Mr. Ramkumar, your daughter Narmada is discharged. You need careful. Thank you. Okay? Thank you. Bro. Vanakkam sir. Congratulations. Nama comedy pictures raga on aidu. Sir, vanakkam sir. Na MR films. Sir, Jodi films. Our SS media. Kadavul unga ponnukku poorna udanalatha koduthirukkaru. Padam seriya polnalum unga ponnude performance romba nalla irundhathu. Adanalada engaloda adutha padathilum Narmada madatha commit pannalanu vandirukkom. Nanga ellarum advance oda vandirukkom sir. பாலா எங்க போற? நான் ஆசைப்பட்டபடி நர்மதா கண்டிப்பா பெரிய ஹீரோனா வருவாங்க. ப்ரொடியூசர் எல்லாம் வந்திருக்காங்க. இனி எனக்கு என்ன வேலை? படம் ஓடாதனால நீ போட்ட பணமும் வந்து சேரல. ஊர்ல உனக்கு நீ எந்த சொத்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எங்க போற? நான் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன் சார். நர்மதாவோட அம்மாவுக்கு நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா பாலா? என்னைக்கு இருந்தாலும் நர்மதா தான் உன்னுடைய மனைவி. அதனால நீ எங்க வீட்டில் தான் தங்கணும். நான் உன்னை போக விட மாட்டேன். நர்மதா பெரிய நடிகை ஆக்கி ஹாஸ்பிட்டலில் கட்டி முடிக்கிற வரைக்கும் உனக்கு நர்மதாவுக்கு கல்யாணம் நடந்த விஷயத்தை தயவு செஞ்சு வெளியில யார்ட்டையும் சொல்லிடாத. நீங்க என் காலை என்ன சார்? எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு. அவர் செஞ்ச ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் உன் பார்வையில நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ அவரை புரிஞ்சுக்கவேங்கிற நம்பிக்கையில எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்தார். உங்க அம்மாவுடைய சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரியை கட்டி முடிச்ச சந்தோஷத்துல போயிருப்பார். என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் இப்போ பாலாவை பார்த்தாகணும். காணாம போனவங்களை வேணா சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். கடமை முடிஞ்சு போச்சுன்னு புறப்பட்டவங்களை எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? இல்லப்பா, அவர் நிச்சயம் என்ன பார்க்க வருவாரு. அவரை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல பாருங்க. இறங்குங்க, வாங்கப்பா. சிறப்பு முக்கிய சென்னை வந்திருக்கோம். டிஃபன் சாப்பிடுறவங்க சாப்பிடுங்க, வாங்க. நாங்களாம் லாட்ஜ்லயே சாப்பிட்டோம்ங்க, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. அங்கேயே முடிச்சிங்களா? சரி, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்கயா. என்னடா இது கூத்து? ஊர்ல பெரிய வீராவா பேசிட்டு வந்த? ராஜா விட்டு பையன் மாதிரி வாழ வேண்டியவன்டா. என்னாச்சு உனக்கு? நீ எப்படி எப்படி இருப்ப? கற்பனை பண்ணனடா. என்ன அப்படி சர்வரா வந்து நிக்கிறியடா? கொடு தொட்டங்க வை. என்னாச்சு உனக்கு? வா, லாட்ஜில் போய் பேசலாம். இப்பொழுது சிறந்த திரைப்பட நட்சத்திரங்களுக்கான விருது வழங்கும் விழா சிறப்பாக நடந்து வருகிறது. நீ ஏதோ தப்பு பண்ண மாதிரி கண்கிற. பணத்தையும் போவையும் பார்த்த பின்னாடி அந்த பொண்ணுக்கு புத்தி மாறி போச்சு. அதான் வேற மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறா. உன்னுடைய நல்ல நேரம். கடவுள் உன்னை காப்பாத்திட்டா நீ சந்தோஷப்படு. பலா, மகாராணி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்பொழுது இந்த ஆண்டின் சிறந்த நடிகையாக மலரே பேசு என்ற திரைப்படத்திற்காக மிஸ் நர்மதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
இந்த விருதுக்கு தகுதியானவ நான் இல்ல. இந்த விருது எனக்கு கிடைச்சதுக்கு எந்த விதத்திலயும் நான் காரணம் இல்ல. இந்த விருதுக்கு தகுதியானவர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தான் உண்மையிலே இந்த பெருமை சேரணும். இருட்டா இருக்கிற இடத்துல விளக்கேத்தி வச்சா வெளிச்சமா தெரியும், ஆனா இந்த இருட்டுக்கு வெளிச்சத்தை தந்தவரோட பெருமைய நான் உணரல. ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கு பின்னாலேயும் அதை சார்ந்தவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். ஆனா இதுல எந்த ஒரு பெருமையும் சேராம என்ன பெருமைப்படுத்திட்டு போனவர் பாலா. இப்பதான் நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு ஒரு நடிகையா நான் இந்த அளவுக்கு உங்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் பாலா. அவரை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், இனிமே நான் படங்கள்ல நடிக்க போறதில்ல. இந்த சினிமா துறையில இதுதான் என்னுடைய கடைசி நிகழ்ச்சியா இருக்கும். இனிமே என்னோட வாழ்க்கை பாலாவோட தான். என்னோட ரசிகர்களுக்கு இது வருத்தமா இருக்கலாம், சிலருக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். எல்லாரும் என் மனசை புரிஞ்சுக்கணும். நமக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு அவ குடும்பம் நடத்த போனா நாம விட்டுறதா? என்ன செய்ய போறீங்க? அவளை நடிக்க வைக்கணும்னு மட்டும் நினைச்சிருந்தா அக்ரிமெண்ட கிழிச்சு போட்டு அடுத்த நடிகையை தேடி இருப்பான் இந்த லண்டன் மகேஷ். அவ எனக்கு வேணும். நான் நினைச்ச மாதிரியே அவளை வச்சு பணம் சம்பாதிக்கணும். ஸ்டேஜில இருந்து இறங்கின உடனே அவளை இந்த நாட்டை விட்டே கடத்த போறேன். பெத்து வளர்க்கறது அம்மாவோட கடமை. ஆனா இந்த அளவுக்கு பொறுமையாவும் நேர்மையாவும் பாலா இருந்திருக்காருனா அவருடைய அப்பா அவரை வளர்த்த விதம் தான். அவருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிற பெருமை அவருடைய அப்பாவுக்கு தான். என்னுடைய வாழ்க்கைய நான் என் பாலா கிட்ட ஒப்படைக்கணும். அவருக்கு பிடிச்ச மனைவியா, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்க ஆசைப்படுறேன். மனசுக்கு கஷ்டமா இருந்தா சிலர் கோவிலுக்கு போவாங்க, இல்ல மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஆறுதல் தேடுவாங்க. எனக்கு எப்பவுமே ஆறுதல் தர்றது அவருடைய பாட்டு மட்டும்தான். இந்த நிகழ்ச்சிய நேரடி ஒளிபரப்பு மூலமா கண்டிப்பா என் பாலா பாத்துட்டு இருப்பாரு. என்ன மன்னிச்சு இங்க வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் பாடின பாடல நான் அவருக்காக பாட ஆசைப்படுறேன். புரிஞ்சிட்டா
வாங்க நர்மதா, வாங்க. ஸ்டேஜில் பேசினத நான் டிவியில் பார்த்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லைல்ல? என்னம்மா, உன்னை வச்சு பல பேரை சந்தோஷப்படுத்தணும்னு பார்த்தா என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டிய. நீ சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தை நடத்துறது, புள்ளக்குட்டி பெற்றுக்கிறது, இதெல்லாமே நல்லதுதான். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கோம் இல்லை? உன்னை விட்டா எங்களை வேற யார் சந்தோஷப்படுத்துவா? என் பிக்சர் ஒன்று முடிச்சுட்டு நீ என்ன வேணா பண்ண பாப்போம். உங்க ரெண்டு பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும்.